வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எப்போதுமே அரசியல் தீர்வுக்காகவும் தமிழ் பேசும் மக்களின் விமோசனத்திற்காகவும் ஒன்றுபட்டு செயலாற்றவும் ஓரணியாக உழைக்கவும் தயாராகவே இருக்கின்றது என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தமிழ் கட்சிகள் பல திசைகளிலும் பிரிந்து நிற்கின்றன. எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக ஒரே திசையில் பயணித்தால் தமிழர்கள் பலமாக இருக்கலாம். ஒரே கொள்கையின் கீழ் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஏன் முயற்சிக்க கூடாது என வார இதழ் ஒன்றின் கேள்விகளுக்கு பதிலளிக்கைகளுக்கே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், கூட்டு செயற்பாடுகளுக்கு சரியான இலக்கையும் அதை அடைந்து கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டத்தையும் வரைந்து கொள்ள வேண்டும் என்பதையே நீண்ட காலமாக கூறி வருகின்றேன். நீங்கள் கேட்டதை போல் பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்றின் அவசியம் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தேவை என்பது உண்மை. ஆனாலும் அது வெறும் தேர்தலுக்காக ஐக்கியப்படுவதும் தேர்தல் முடிந்தவுடன் கூட்டுக்குள் குத்துவிட்டு நடத்தி தனித்தனியே பிரிந்து நின்று முரண்படுவதும் அடுத்த தேர்தல் வரும்போது மறுபடியும் தமிழர் ஐக்கியம் என்றும் தமிழர் தேசியம் என்றும் கூறி கூட்டு சேர்வதுமே இங்கு நடந்து வருகின்றது. ஆகவே தேர்தலுக்காக மட்டுமன்றி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சனை, மீள்குடியேற்றம், வாழ்வாதாரம் மற்றும் அபிவிருத்தி வரை தமிழர் தரப்பில் இருந்து பொதுநோக்கில் ஐக்கியப்பட்டு செயலாற்ற பரந்துபட்ட கூட்டு ஒன்றே தேவைப்படுவது உண்மை எனவும் தெரிவித்தார். மத்திய வங்கியின் விவகாரங்கள் தொடர்பான விடயங்கள் தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் என இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் தெரிவித்தார். உத்தேச தகவல் அறிந்து கொள்ளும் சட்டமூலத்தின் மத்திய வங்கியின் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களும் உள்ளடக்கப்பட வேண்டியது அவசியமானது என அவர் வலியுறுத்தினார். மேலும் மத்திய வங்கியின் விவகாரங்கள் உள்ளடக்கப்படாமை பொருளாதார ஜனநாயகத்தை மக்களுக்கு நிராகரிப்பதே ஆகும். மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பொருளாதார விடயங்களை அறிந்து கொள்ளும் உரிமையை ஆட்சியாளர்கள் முடக்க முயற்சிக்கின்றனர் என அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.